الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم إن شجرة الزقوم طعام الأثيم كالمهل يغلي في البطون وغلي الحميم خذوه فاعتلوه إلى سواء الجحيم ثم صبوا فوق رأسه من عذاب الحميم ذق إنك أنت العزيز الكريم صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم لو أن قطرة من الزقوم قطرت في دار الدنيا لأفسدت على أهل الدنيا معايشهم فكيف يكون طعام صدق رسول الله صلى الله عليه وسلم الحمد لله على وتر لالن نكرتن بديون ما هي الله ترنامم كنت نذري آرمم سهره அவன் தனித்தவன் இணை துணையற்றவன் சர்வ புகழும் புகழ்ச்சிகளும் அவனுக்கே உரித்தானது சலாத்தும் சலாம் அகிலத்தாருக்கு ஒரு அருட்கொடையாக வந்துதித்த இமாமுல் அம்பியா சையீதுல் அத்கியா காத்தமுல் நபியின் சர்தாரே தோஜஹா முஹம்மதே முஸ்தபா அஹ்மதே முர்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் கிளையார் தோழர்கள் கியாம நாள் வரை இருக்கும் உத்தம நல்லடியார்கள் யாவரின் மீதும் உண்டாவதா புனித ஜும்மாவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டிய அல்லாஹ்வின் மஸ்ஜிதில் நவைத்துல் இஃதிகாப் ஃபி ஹாதல் மஸ்ஜிதில் லில்லாஹி தஆலா அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் வீற்றிருக்கிறேன் இஃதிகாப் என்ற இஃதிகாபுடைய நீயத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே அவன் எவ்விய ஏவல்களை எடுத்து நடக்குமாறும் அவன் விளக்கிய விளக்கல்களை முற்றுமுழுதாக தவிர்த்து நடந்து கொள்ளுமாறும் முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசிய செய்து கொள்கிறேன் அன்பான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மன் அவாலும் மனிதர்களை படைத்திருக்கிறான் அவனின் தேவைக்காக மனிதர்கள் அவனது கட்டளையை நிறைவு செய்து அவன் சொன்னபடி வாழ்ந்து அவனால் தயாரித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சுவனபதியை சென்றடைய வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்புகிறான் இவ்வாறே அல்லாஹ்வின் நல்லடியார்களே மனிதன் அவனை படைக்கப்பட்ட நோக்கத்தை மறந்து தாண்டோடித்தனமாக வாழ்வதின் காரணமாக அதற்கு அல்லாஹ் தண்டனையும் ஏற்பாடு செய்திருக்கிறான் அவனுடைய கட்டளையை நிறைவு செய்வதற்கு பகரமாக அதனை பால்படுத்தியதின் காரணமாகவும் அவனுடைய விளக்கல்களை எடுத்து நடந்ததின் காரணமாகவும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் மனிதனை நரகத்தில் பிரவேசிக்க செய்து அவன் தண்டிப்பான் அன்பான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே இந்த நரகம் மிகவும் கடுமையானது என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மன் அவாலுஹு அருள்மறையாம் திருமறையில் தெளிவாக கூறி வைத்திருக்கிறான் இந்த நரகத்தை பற்றி பல்வேறு ஆயத்துகளில் அதனுடைய நிலைமைகளை பற்றியும் அவன் தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறான் இவ்வாறே அவன்
அத்துடன் நிறுத்தி கொள்ளாது. அதனை இவ்வாறு விளங்கப்படுத்தியதற்கு பின்னால், மக்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததற்கு பின்னால், இப்படிப்பட்ட நரகத்தை விட்டு நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள், உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அதற்கு நீங்கள் சென்றடைய கூடாது, உங்களின் புகலிடமாக உங்களின் ஒதுங்கும் தலமாக நீங்கள் நரகத்தை ஆக்கிக் கொள்ளாதீர்கள் என்பதாகவும் அவன் குர்ஆனில் எச்சரித்திருக்கிறான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாலும் அல் குர்ஆனில் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, மூமின்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நீங்கள் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நீங்கள் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அந்த நரக நெருப்பு எப்படிப்பட்டது என்று சொன்னால், மனிதர்களை கொண்டும் கற்களை கொண்டும் அல்லாஹ் அந்த நரகத்தை எரிய செய்கிறான். அந்த நரகத்தின் எரிபொருட்கள் மனிதர்களும் கற்களும் என்பதாக அல்லாஹ் இங்கு தெளிவுபடுத்தி இருக்கிறான். மற்றுமொரு இடத்திலே அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் மனிதர்களையும் ஜின்களை கொண்டும் அந்த நரகத்தை நிரப்புவது தன்னுடைய பொறுப்பு என்பதாகவும் கூற இருக்கிறான். அதையும் அல்லாஹ் தெளிவாக கூறிவிட்டான். அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, உள்ளம் படைக்கப்படாத கற்கள் அதனை உணர்ந்தன, அந்த உணர்ந்ததின் காரணமாக கற்கள் பிளக்கின்றன, வெடிக்கின்றன, உருளுகின்றன, பெருளுகின்றன, அதனுடைய கண்ணீராக அவைகள் வெடித்து அதிலிருந்து தண்ணீர் ஊற்றுகள் பெருக்கெடுத்து ஓடுகின்றன என்பதாகவும் அல்லாஹ் அருள்மறையாம் திருமதியில் தெளிவுபடுத்த இருக்கிறான். உள்ளம் கொடுக்கப்படாத அந்த கற்களின் நிலைமையே இவ்வாறு என்று சொன்னால், உள்ளம் கொடுக்கப்பட்ட மனிதன் இவ்வாறு சிந்திக்க வேண்டும். மனிதர்களுக்கு, சிந்திக்காத மனிதர்களுக்கு நாம் உதாரணம் அல்லது உவமை சொல்லும் பொழுது கல் நெஞ்சம் என்பதாக சொல்லுவோம், கல்லை ஒப்பிட்டு காட்டுவோம். அப்படியாப்பட்ட கற்களை அல்லாவை அஞ்சுகின்றன, அல்லாவை பயப்படுகின்றன, அந்த நரகத்தை பயந்து அழுகின்றன என்பதாக குர்ஆன் கூறுகின்றது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த நரகம் மிகவும் விசாலமானது, அதனை நிரப்புவது அல்லாஹ்வின் பொறுப்பு. மனிதர்களை கொண்டு நிரப்ப முடியாவிட்டால் அல்லாஹ் கற்களை கொண்டு அந்த நரகத்தை நிரப்புவான். அந்த நரகத்தில், அதாவது மனிதர்கள் எல்லோரும் நரகம் செல்பவர்கள் எல்லோரும் நரகம் சென்றதற்கு பின்னால் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அந்த நரகத்தை பார்த்து கேட்பான், உன்னுடைய வயிறு நிரம்பி விட்டதா என்பதாக அல்லாஹ் கேட்பான். நரகத்தை பார்த்து கேட்பான், பசி தீர்ந்து விட்டதா? அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த நரகம் சொல்லும், ஹல் மின் மஜீத், இன்னும் அதிகம் இருக்குதா? இவ்வாறு விசாலமானது அந்த நரகம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சாப்பிடக்கூடிய ஒருத்தரை பார்த்து பசி பெய்த்துதான் என்று கேட்டார். அவர் சொல்றார், இன்னும் இருக்குதா சாப்பாடு என்று கேட்டா என்ன அர்த்தம்? அவருக்கு இன்னும் பசி போகல என்று அர்த்தம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வாறு நிரப்ப முடியாத ஒரு இடமாக அந்த நரகம் இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு கொடிய இடத்தை நம்முடைய ஒதுங்கும் தலமாக நாம் ஆக்கிக் கொள்ளக் கூடாது. எனவே அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் கூறுகிறான், அந்த கொடிய நரக நெருப்பை விட்டு உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் கூறுகிறார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவ்வாறு என்று சொன்னால் நரகம் செல்வதற்குண்டான காரணம் என்ன என்பதை நாம் விளங்க வேண்டும். அந்த காரணத்தை நாம் உணர்ந்து கொள்வோம் என்று சொன்னால், அந்த காரணத்தை விட்டு நாம் தவிர்ந்து கொள்வதின் மூலமாக அந்த நரகம் செல்வதை விட்டு நாம் தவிர்த்து கொள்ளலாம்,
நம்மை நாம் நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளலாம். அந்தாந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா பாவங்களிலிருந்து முடிவு நரகமாக இருந்து கொண்டிருக்கின்றது, இது பொது நியதி. இந்த பாவங்களில் மிகவும் கடுமையான பாவம், அல்லாஹ் மன்னிக்காத பாவம், குஃபுர், ஷிர்க். இந்த குஃபுருக்கு எந்த ஒரு கேள்வி கணக்கும் கிடையாது, நேரடியாக அது மனிதனை நரகில் கொண்டு போய் சேர்த்துவிடும். நரகத்துக்கும் குஃபுருக்கும், அதாவது மனிதனுக்கும் இடையில தடையை நீக்குவதா என்று, அதாவது தடையாக இருப்பது ஈமானாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஈமான் உள்ளவர்கள் நரகம் செல்ல மாட்டார்கள். அவ்வாறு பாவத்தின் காரணமாக அவர்கள் நரகம் சென்றாலும் ஒரு கணம் அவர்களுக்கு விடுதலை கிடைக்கும், நிச்சயம் உறுதியானது. அன்பாந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே முதலாவது விஷயம், நம்முடைய ஈமானை நாம் சரி செய்ய வேண்டும். நம்முடைய ஈமானில் யக்கீனை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஈமான் உறுதி பெறுவதை கொண்டு நாம் நரகம் செல்வதை விட்டு நாம் நம்மை தவிர்த்துக் கொள்ளலாம். நம்முடைய குடும்பத்தாரை நாம் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளலாம். அது சிறியவர்களாக இருந்தால் என்ன, பெரியவர்களாக இருந்தால் என்ன, ஆண்களாக இருந்தால் என்ன, பெண்களாக இருந்தால் என்ன, அனைவர்களுக்கும் ஈமான் கட்டாய தேவையாக இருக்கின்றது. வாழ்க்கையில் தொழுவதற்குண்டான நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது, நோன்பு பிடிப்பதற்குண்டான நேரம் குறிப்பாக்கப்பட்டிருக்கின்றது, ஜகாத்துக்குண்டான காலம் விதியாக்கப்பட்டிருக்கின்றது, ஹஜ்ஜுக்குண்டான நேரம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனா ஈமானுக்குண்டான ஒரு நேரம் கிடையாது. அந்த மனிதன் தன்னுடைய வயது வந்த நேரத்திலிருந்து இவன் இறக்கும் வரைக்கும், இவன் மௌத்தாகும் வரைக்கும் இவன் மூமினாக இருக்க வேண்டும், இவன் ஈமானுள்ளவனாக இருக்க வேண்டும், இவன் அல்லாஹ்வை நம்பியவனாக இருக்க வேண்டும். எனவே இது வாழ்க்கை பூராவும் சதாவும் ஒவ்வொரு நிமிடமும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு பகுதியாக இருந்து கொண்டிருக்கின்றது, ஒரு விஷயமாக இருக்கின்றது ஈமான். அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு ஹதீஸ் புகாரியில் பதியப்பட்டிருக்கின்றது. ஒருவர் ஒரு பாவம் செய்யும் பொழுது, அதாவது ஒரு ஹதீஸில் வருகின்றது, மூமினான ஒரு மனிதன் ஈமான் இருக்கக்கூடிய நிலையில் அவன் பாவம் செய்ய மாட்டான், அவன் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய முடியாது, அவனிடத்தில் ஈமான் இருக்கின்றது. அன்பாந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருவன் ஜினா செய்கிறான், இப்ப அந்த பாவம் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவனுடைய ஈமான் அவனை விட்டு கலட்டப்படுகின்றது. ஈமான் இல்லாத நிலையில் தான் அவன் அந்த பாவத்தை செய்கிறான். அந்த பாவம் முடிந்ததற்கு பின்னால் அவனுடைய ஈமான் திரும்பவும் அவனுடன் வந்து சேர்ந்து விடுகின்றது என்பதாக அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். நல்லே, நம்முடைய ஈமானை இல்லாமலாக்குவது பாவங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. எனவே நாம் அந்த பாவங்களையும் தவிர்ந்து கொள்ள வேண்டும். அன்பாந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஃலுல் ஈமான், ஈமானில் மிகவும் சிறந்தது, லா இலாஹா இல்லல்லாஹ் என்று கூறுவது. வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேற எவனும் கிடையாது என்பதாக நம்புவது. மேலும் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஹயா, அதாவது மேலும் சொன்னார்கள், வ அதனஹா இமாதுல் அதா அனித் தரீக், அந்த ஈமானின் மிகவும் பலவீனமான படித்தரம் நோவினை தரக்கூடிய பொருட்களை பாதையிலிருந்து அகற்றுவது என்பதாக சொல்லிவிட்டு அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஹயா ஷுஅபத்தும் மினல் ஈமான், வெக்கம் என்பது ஈமானின் ஒரு பகுதியாகும் என்பதாக சொன்னார்கள். ஈமானின் ஒரு முக்கிய கிளை என்பதாக அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பாந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நாம் பாவத்தை விட்டு தவிர்த்து கொள்வதோடு வெக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எவ்வாறு இருந்தால் நம்முடைய ஈமானை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம்? அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லி காட்டினார்கள், வெக்கமில்லை என்று சொன்னால் நீ விரும்பியதை செய்து கொள் என்பதாக சொன்னார்கள். ஆக வெக்கம் என்பது மனிதனை பாவத்தை விட்டு தடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. எல்லா வகையான பாவங்களின் அடிப்படை வெக்கம் நீங்குவதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பாந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே சிறு வயதிலிருந்தே நாம்
நம்முடைய குழந்தைகளுக்கு ஈமானை கற்றுக் கொடுக்க வேண்டும், வெக்கத்தை அவர்களுக்கு நாம் படித்து கொடுக்க வேண்டும். அன்பார்ந்த அல்லாஹின் நல்லடியார்களே, அருமை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹும் அவர்களுக்கு, அவர்கள் மிகவும் சிறுவயதினராக இருந்தார்கள். அப்பொழுது ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு பாடத்தை படித்துக் கொடுத்தார்கள். அன்பார்ந்த அல்லாஹின் நல்லடியார்களே, ஈமான் அது சிறு வயதிலிருந்தே ஊட்டப்பட வேண்டும், அது கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹும் அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் வாகனத்தில் உட்கார்ந்திருந்தேன், அவர்களுக்கு பின்னால் அமர்ந்திருந்தேன். அப்பொழுது அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா குலாம், ஓ சிறுவரே, இன்னி உஅல்லிமுக கலிமாத், நான் உங்களுக்கு சில வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கிறேன் என்பதாக சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், இஹ்ஃபலில்லா இஹ்ஃபலுக, நீ அல்லாஹ்வை பாதுகாத்துக்கொள், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் கட்டளைகளை நீ பாதுகாத்துக்கொள், இப்ப அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். மேலும் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ அல்லாஹ்வை பாதுகாத்தால் சஜிதுதுடா, உனக்கு அதாவது எந்த சந்தர்ப்பத்தில் தேவை ஏற்படுகின்றதோ இந்த சந்தர்ப்பத்தில் நீ அல்லாஹ்வை பெற்றுக் கொள்வாய். அந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சதாவும் அல்லாஹ்வின் சிந்தனை, சிறுவயதில் அந்த சின்ன பிள்ளை மலலை என வைத்துக் கொள்ளலாம், அப்படிப்பட்ட சிறுவரை பார்த்து அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படித்துக் கொடுக்கிறார்கள் ஒரு விஷயம், நீ அல்லாஹ்வை பாதுகாத்துக்கோ, அதாவது ஈமான படித்துக் கொடுக்கிறாங்க. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மேலும் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா ஸஅல்த ஃபஸ்அலில்லா, நீ கேட்டா அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெற்றுக்கோ. எவ்வளவு அழகான விஷயம், சின்ன பிள்ளைகள் பொதுவாக நாங்கள் சொல்லிக் கொடுப்போம், வாப்பாட்ட கேளுங்க, உம்மாட்ட கேளுங்க, டீச்சர்ஸ்ட கேளுங்க, உஸ்தாத கேளுங்க, இதுதான் எங்களோட நடைமுறை. ஆனா அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்துல கூட கேளுங்க அந்த சிறுவருக்கு சொல்லிக் கொடுக்காம மாறாக சொல்லிக் கொடுத்தாங்க, அல்லாஹ்விடத்துல கேளு. மேலும் அந்தாந்த அல்லாஹின் நல்லடியார்களே, தொடராக அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீ உதவி தேடினால் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடி. ஒரு மனிதனுக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டு விட்டது, ஒரு பிரச்சனை வந்து விட்டது, இவன் இந்த சந்தர்ப்பத்தில் உதவி தேடக்கூடியவனாக மாறிவிடுவான். அந்த கஷ்டத்தை விட்டு இவனை பாதுகாத்துக் கொள்ள இவன் உதவி கேட்பான். இப்ப இந்த சந்தர்ப்பத்தில் இவன் யாரிடத்தில் உதவி கேட்க வேண்டும்? அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுவரை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ்விடத்தில் உதவி கேள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது இன்னொரு சப்ஜெக்ட், இன்னொரு கோணத்தில் இந்த ஹதீஸ பார்த்தா பிரைமரி எஜுகேஷன், சிறுவர்களுக்கு படிச்சு கொடுக்கிற முறையில என்னென்ன சப்ஜெக்ட் உள்ளடங்கணும் என்பதும் தெரிய வருது. அது மொண்டசரியாக இருக்கலாம், அல்லது கிரேட் ஃபைவ்க்கு கீழுண்டான அந்த சின்ன கிளாஸ்கள் எல்லாம் எந்த முறையில் அந்த கிளாஸ்களோட சிலபஸ் அமையணும். ஒரு பாரிய விஷயத்தை அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சிறுவயதுக்கு ஒரு சிறுவருக்கு சொல்லிக் கொடுப்பதினூடாக நமக்கு தெளிவுபடுத்தி விட்டார்கள். முதலாவது ஒரு குழந்தைக்கு எதை படிச்சு கொடுக்கணும், முஹர்ரம் ஆகிட்டா சிலர் பலக எழுதுவாங்க, இதுதான் இல்முடைய ஆரம்பம் நினைச்சு பலக எழுதுவாங்க, வானான்னு சொல்லல. ஆனா படிச்சு கொடுக்கிறது முதலாவது சப்ஜெக்ட் என்னவாக இருக்கணும், ஈமானாக இருக்க வேண்டும். இது இஸ்லாம் எப்படி சொல்கின்றது என்று சொன்னால், ஒரு குழந்தை பிறந்தால் முதலாவதாக அந்த குழந்தையின் வலது காதில் அதான் வாங்கு சொல்லப்படுகின்றது, ஈமானுடைய வார்த்தை. அது பிள்ளைக்கு விளங்காட்டியும் பரவாயில்லை, அது விளங்கெடுக்கணும் என்றது எங்களோட கடமை அல்ல. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனா டீச்சர் பொறுப்பு விளங்கப்படுத்துறது, பெற்றோர்களுடைய பொறுப்பு விளங்கப்படுத்துவது, விளங்கக்கூடியவர்களின் பொறுப்பு அதனை விளங்கப்படுத்துவது. கேட்பவர்கள் விளங்கினாலும் சரி, விளங்காவிட்டாலும் சரி, அது நம்முடைய பொறுப்பு அல்ல. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆக ஒரு பிரைமரி எஜுகேஷன் ஆக இருந்தன்னு சொன்னா அதுல முதலாவது ஈமான பத்தி படிச்சு கொடுக்கப்படணும், அல்லாஹ்வை அறிமுகம் செய்யப்படணும், இதுதான் ஆரம்ப கல்வி.
அதுக்கு அடுத்தாப்புலதான் எல்லா விஷயங்களும். உண்மையில் கல்வி என்று சொன்னா நாம் என்ன சொல்லுவோம்? ஈமானை படித்துக் கொடுக்க வேண்டும், அல்லாஹ்வை அறிமுகப்படுத்த வேண்டும், அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தி அவன் உலகத்தில் எவ்வாறு வாழுவது, அந்த முறை எப்படி என்பதை அவன் கற்றறிவது, இதுதான் உண்மையான அல்மாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பாம் அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு ஈமானை கற்றுக் கொடுப்பதின் ஊடாக நாமும் நம்மை நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளலாம், நம்முடைய குழந்தைகளையும் நாம் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளலாம். அல்ஹம்துலில்லாஹ், இன்று நம்முடைய நாட்டை பொறுத்தவரையில் அஹதியா ஸ்கூல்கள் இருக்குது, குர்ஆன் மதரசாக்கள் இருக்குது, ஈமான விஷயங்கள் பேசப்படுது, சொல்லிக் கொடுக்கப்படுது. ஆனால் அன்பாந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது அந்தந்த சந்தர்ப்பத்தோட முடிந்து விடுகின்றது. ஞாயிற்றுக்கிழமையோடு அந்த சப்ஜெக்ட் முடிஞ்சு, சனிக்கிழமையோடு இன்னொரு போராட்டம் முடிஞ்சு, மதரசாக்கு போறாங்களோ அந்த நேரத்தோட முடிஞ்சு, ஆனா ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அல்லாஹ்வை பாதுகாக்க வேண்டும் என்பது அந்தந்த சந்தர்ப்பங்கள்ல பெற்றோர்களால் தான் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். டீச்சர் அங்க வந்திருக்கேலா, உஸ்தாது எப்பயுமே வீட்டுல வந்திருக்கேலா, அப்ப பெற்றோர்களுடைய கடமை. எனவேதான் அல்லாஹ் சொல்லும், உங்களோட குடும்பத்தை நீங்க பாதுகாத்துக்கோங்க. அன்பாந்த அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே பெற்றோர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஈமான் பழுதாக கூடிய விஷயங்களை விட்டு குழந்தைகளை நாம் பாதுகாக்க வேண்டும். அது நம்முடைய பேச்சிலிருந்தே, ஆரம்பத்திலிருந்தே ஒரு குழந்தை தன்னுடைய ஈமான பறிகொடுக்குது. எப்படி வாப்பா கடைக்கு போற நேரத்தில இருந்தே என்ன செய்யும், புள்ளையிட காதுல விழுது, வாப்ப எங்க போறாரு, கடைக்கு போறாரு, எதுக்கு போறாரு, சம்பாதிக்க போறாரு. அப்ப என்ன செய்வாரு, சம்பாதிச்சவங்களுக்கு சாப்பிட தருவார். இப்ப அந்த குழந்தையிட காதுல இந்த செய்திதான் விழும். என்ன விழுது, அல்லாஹ் ரசாக்குன்றதல்ல, சமமாக யார் அல்லாஹ் வைத்திருக்கிறானோ அவரைத்தான் அங்க காரணமாக காட்டப்படுது குழந்தைக்கு. அப்ப அன்பாந்த அல்லாஹ் நல்லடியார்களே, சிறு வயதுல இருந்து அந்த குழந்தை கூட்டப்படணும். இல்ல, வாப்ப வல்ல சம்பாதிக்கிறது, அல்லாஹ் தான் உணவு கொடுக்கிறான், அல்லாஹ் வாப்பாயின் ஊடாக எங்களுக்கு சாப்பாடு தருகிறான், எங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிறான். வாப்ப போற சந்தர்ப்பத்திலே அந்த பிள்ளைக்கு இந்த கல்வியை ஊட்டப்படும் சொன்னா இந்த பிள்ளையின் ஈமான் பாதுகாக்கப்படும். அப்படி அது விளங்கும். கடைக்கு போனா என்ன விஷயம் செய்யலாம், வாப்பா இப்படி போனா இப்படி விஷயம் செய்யலாம். ஆக தர்க்க ரீதியில அந்த குழந்தை ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து கேட்டு கேட்டு அது ஒரு முடிவுக்கு வந்து அதுல உறுதியாகும். இது அந்த விஷயத்துல அதுடைய ஈமான் உறுதியாகுது, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அல்ல. அன்பாந்த அல்லாஹ்வினுடையார்களே, அல்லாஹ்வின் விடயத்தில் ஈமானை உறுதிப்படுத்த வேண்டும். அது அந்தந்த சந்தர்ப்பங்களிலே பெற்றோர்களின் பொறுப்பாக இருக்கின்றனர், அந்த பொறுப்பாக இருக்கின்றது. அந்த சந்தர்ப்பத்தில் குழந்தையை திருத்துவது, சுட்டி காட்டுவது. அன்பாந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவேதான் நபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தர்ப்பம் சொன்னார்கள், 7 வயதானால் உங்களுடைய குழந்தைகளை தொழும்படி ஏவுங்கள். 10 வயதாகியும் தொழல் என்று சொன்னா அதற்காக அடியுங்கள். மேலும் அந்த குழந்தைகளை படுக்கையை விட்டு ஆண் பெண் வெவ்வேறாக பிரித்து விடுங்கள், அவர்களை பிரித்து விடுங்கள் என்பதாக அரபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பாந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரொம்ப முக்கியமானது. சிறுவர்கள் தானே, என்ன இவங்களுக்கு தொழுக கடமை இல்லதானே, தொழுக கடமையாய் உங்களுக்கு, அப்படியெல்லாம் சிந்திப்பதில்லை. பெற்றோர்களின் கடமை இபாதத் செய்வதின் ஊடாக தன்னையும் தன்னுடைய குழந்தைகளையும் நரகத்தை விட்டு பாதுகாப்பது. இபாதத்தை ஏவ வேண்டும், ஈமானை கற்றுக் கொடுப்பதை போன்று இபாதத்தை ஏவ வேண்டும். அதுக்கு ஒரு பயிற்சி காலம் சரியா திதித்திருக்கின்றது, 7-10, சுமாராக 3 வருடங்கள் ட்ரைனிங் கொடுக்கப்பட வேண்டும் இபாதத். அன்பாந்த அல்லாஹ் நல்லடியார்களே, குழந்தையை ஸ்கூலுக்கு அனுப்பினா 7 வயதானண்டா, 10 வயதாகும் வரையும். இப்ப முதலாவது நான் சொன்ன மொண்டசோரியில ஈமான் மட்டும் சப்ஜெக்ட் இருக்கணும், 2வது சப்ஜெக்ட் என்ன, இப்ப இபாதத்தையும் சேர்க்கணும். 7 வயதானா 3 வருடங்களுக்கு அங்க ட்ரைனிங் இபாத ஈமானியா இருக்க வேண்டும், பிரைமரி எஜுகேஷன். அன்பாந்த அல்லாஹ் நல்லடியார்களே, இது குர்ஆன் ஹதீஸ் போதித்துக் கொடுக்கும், அதாவது கல்வி கற்கும் கற்றுக் கொடுக்கும் முறையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பாந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் சிந்திக்க வேண்டும். இன்று குழந்தைகள்
அவங்களுக்கு படிச்சு கொடுக்க வேண்டிய வயசுல எதை படிச்சு கொடுக்கணும்? அப்ப சரியா சொல்லக்கூடிய விஷயங்களை நாங்க படிச்சு கொடுக்கிறோமா, அல்லது அல்லது இதற்கு மாத்தமான விஷயங்கள் அங்கு கற்பிக்கப்படுகின்றனமா? வாழ்க்கையை நடத்துவதற்கு தேவையான விஷயங்களை படிப்பது கட்டாயம், அதனை கற்றுக் கொடுக்கத்தான் வேண்டும். அந்தந்த வயதில், அதாவது எந்தெந்த வயதில் என்னென்ன தேவைகள் ஏற்படுகின்றனவோ அந்த தேவைகளை நிறைவு செய்து கொள்வதற்குண்டான வழிமுறைகளை படிப்பது கட்டாய கடமை, அதனை கற்றுக் கொடுப்பது பெற்றோர்களின் பொறுப்பு. அவ்வாறு கற்றுக் கொடுப்பதின் ஊடாக அந்த பிள்ளைகளை நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளலாம். ஆனா அதற்காக வேண்டி தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது கிடையாது. இன்றைக்கு எப்படி என்று சொன்னா, கல்வி திட்டத்தை முறைகள் எடுத்து பார்த்தேன்னு சொன்னா, புள்ளைய விட புள்ளையோட பேக் பாரு, புள்ளைய விட புள்ளையோட புத்தகங்கள் எல்லாம் பாரு. அன்பாந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய இஸ்லாம் ஒரு எளிமையான வழிமுறையை காட்சி தந்திருக்கின்றது. எடுக்கேஷன் லேசான வழியை காட்டி தந்திருக்கின்றது. இல்மை கற்றுக் கொடுப்பதற்குண்டான வழிமுறைகளை இஸ்லாம் நமக்கு வகுத்துக் கொடுத்திருக்கின்றது. ஏனென்றா இந்த ஈமானோட, அதாவது இல்மு ஈமானை விளங்குவதற்கு, அதனை உணர்ந்து கொள்வதற்கு, உண்மையான யதார்த்தத்தை விளங்கிக் கொள்வதற்கு இல்மு கட்டாய தேவையாக இருக்கின்றது. மனிதனுக்கு அல்லாஹ்வின் சிந்தனையை கொண்டு வருவதற்கு அந்த, அதாவது இந்த இல்மு தேவையாக இருக்கின்றது. அன்பாந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே குழந்தைகளுக்கு நாம் பாடம் படிப்பிக்க கூடிய விஷயங்கள்ல இந்த காலத்துல மிகவும் கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது. எடுகேஷன் எப்படி, அந்த கல்வி என்பது ஒரு குழந்தையுடைய பிறப்புரிமையாக இருக்கின்றது. அந்த பிறப்புரிமையை முறையோடு நாம் கொடுக்க வேண்டும். அதனை அதில் முறை தவறும் பட்சத்தில் ஈமான் பழிதாகிவிடும், இபாதத்துகள் வீணாகிவிடும். எனவே இஸ்லாமியர்கள் என்ற ரீதியில முஸ்லிம்களுக்கு என்று சொல்லி கட்டாயம் ஸ்கூல் தேவை, முஸ்லிம்களுக்கு என்று சொல்லி கட்டாயம் அவர்களுடைய மொண்டசுரிகள் தேவை, முஸ்லிம்களுக்கு என்று சொல்லி கட்டாயம் யூனிவர்சிட்டிகள் தேவை. அப்படி முஸ்லிம்களுக்கு இல்லை என்று சொன்னா நம்முடைய வழிமுறைப்படி அதனை நடத்த முடியாது. அன்பாந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனா எங்களை நாட்டை பொறுத்தவரையில அல்ஹம்துலில்லா அல்லாஹ்வுடைய பெரிய ஏற்பாடு, தீன படிப்பதற்காக வேண்டி அந்நியர்கள் செலவு செய்கிறார்கள், இஸ்லாத்தை நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி இந்த நாட்டு அரசாங்கம் செலவு செய்கின்றது. நாமோ 8%, நாங்க 8% தான். ஆனா அவங்க எவ்வளவு பெரிய மெஜாரிட்டியாக இருந்தாலும், 70% மேல இருந்தாலும், எங்களோட ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் உண்டான ஒவ்வொரு அந்த படிப்பதற்குண்டான ஒவ்வொரு சதத்தையும் அவர்கள் பொறுப்பெடுத்திருக்கிறார்கள், செலவு செய்கிறார்கள். புத்தகங்கள் ஃப்ரீயாக கொடுக்கப்படுது, அது அந்த ஸ்கூல்களுக்குண்டான சீருடைகள் இது ஃப்ரீயாக கொடுக்கப்படுது. அன்பாந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்தை படிப்பிப்பதற்காக அதுக்கென்று சொல்லி ஒரு தனி டிபார்ட்மெண்ட், எஜுகேஷன் அந்த மினிஸ்ட்ரி எடுத்து அதுலே ஒரு தனி பிரிவு, அந்த பிரிவுக்குள்ளால ஏராளமான உலமாக்களை எல்லாம் வைத்து தீன படித்துக் கொடுப்பதற்குண்டான சிலபஸ்களை எல்லாம் அமைத்து இப்படித்தான் நீங்க கட்டாயம் படிக்கணும். இந்த நாட்டுல ஓ லெவலுக்கு எடுக்கக்கூடிய சப்ஜெக்ட்ல கட்டாய பாடங்கள்ல ஒன்று அவரவர்களுடைய மார்க்கம், அதுல முஸ்லிம்களுக்கு இஸ்லாம் இருக்குது. இந்த இஸ்லாமை படித்துக் கொள்வதற்குண்டான எல்லா ஏற்பாடுகளும் அரசாங்கம் செய்திருக்குது. அல்ஹம்துலில்லா அதுல குறை இல்ல, கல்வியை படிச்சு கொடுப்பதுல குறை இல்ல. ஆனா முறையில சில குறைகள் இருக்குது. அந்த முறைகள் முன்ன பின்னாகிற நேரம் இஸ்லாமிய சரியா நம்முடைய வாழ்க்கையில் வருவதற்கு பகரமாக இஸ்லாமிய சரியாவை விட்டு நாம் விரண்டோண்டுவோம், ஒரு விதமான வெறுப்பு நம்முடைய உள்ளத்தில் ஏற்படும். இஸ்லாத்தை பற்றி, இஸ்லாமிய வணக்க வழிபாடுகளை பற்றி ஒரு விதமான வெறுப்பு நம்முடைய உள்ளங்களில் ஏற்படும். ஏன்? அதனை முறையுடன் கற்றுக் கொடுக்கப்படவில்லை. சில நிலைமைகள் எப்படி என்று சொன்னா, எப்படி புள்ளைய கிள்ளிட்டு தொட்டிலே மாற்றமா, இது கதையும் நடக்கும்.
சில சந்தர்ப்பம் இப்படி இப்படி எங்களுக்கு பல உதவிகளும் நடக்கும். ஆனா அதனூடாக உபதிரவங்களும் நடக்கும். உபகாரம் அல்ல, அது அபகாரமாக இருக்கும். எனவே அன்பாந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த முறைகள்ல நாம் மிகவும் விழிப்புணர்வுடன் நடக்க வேண்டும். ரொம்பவும் அதாவது விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். ஸ்கூலுக்கு போவது முஸ்லிம் ஸ்கூல் தான், ஆனா என்ன படிக்கிறாங்க, எப்படி படிக்கிறாங்க, பெற்றோர்கள் கண்காணிக்க வேண்டும். எங்களுக்கு உரிமை இருக்குது, அரசாங்கம் எங்களுக்கு இந்த உரிமையை தந்திருக்குது. ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் அந்தந்த சமுதாயத்தின் கலாச்சாரத்தை பாதுகாப்பதற்கென அந்தந்த சமுதாயத்தின் பேரில் கல்விக்கூடங்கள் ஸ்கூல்கள் அமைத்து அரசாங்கம் நமக்கு கொடுத்திருக்கின்றது. அவ்வாறு கொடுக்கப்பட்டதற்கு பின்னாலும் கொடுக்கப்பட்டும் நாம் அதனை பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் நாம் தான் பெரும் மடையர்கள், புத்தி இல்லாதவர்கள். அன்பாந்த அல்லாஹ் நல்லடியார்களே, அப்ப நாங்க பார்க்கணும் எங்கட பிள்ளைக்கு என்ன படிச்சு கொடுக்கப்படுதாங்க. அப்ப சரியாங்கு ஹயாத்தாக்கப்படுதா, ஷரியத்து நிலைநாட்டப்படுதா இல்லையா சிந்திக்க வேண்டும். அன்பாந்த அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைக்கு ஷரியத்துக்கு மாத்தமான விஷயங்கள் அந்த எஜுகேஷன் வழிமுறையில புகுத்தப்பட்டிருக்கு. அதுல ஒன்றுதான் ஆண் பெண் கலப்பு. ஆண் பெண் கலப்பு, ஆண் பெண் கலப்பின் காரணமாக என்ன ஏற்படும், வெக்கம் பறிக்கப்படும். நான் ஏற்கனவே சொன்னேன், உனக்கு வெக்கம் இல்லை என்று சொன்னா நீ எதை வேணுமென்றாலும் செய்து கொள். ஆக மனிதன ஆண் பெண் வித்தியாசம் இல்லாத ஒரு உணர்வு அங்கு ஊட்டப்படுது. நாங்கெல்லாம் ஒன்றுதான், வித்தியாசம் இல்ல. ஏ ஆம்பளை பொம்பளை ஒண்ணு சேர்ந்தா இருக்கிறாங்க, கைய கூட்டி என்ன செய்வாங்க, ஒண்டா டான்ஸ் பண்றாங்க, ஆடுவாங்க, பாடுவாங்க, பல நிலைமைகள். சின்ன பிள்ளைகள் இருந்து என்ன செய்யப்படுது, அடிப்படை அவர்களுடைய உள்ளத்திலிருந்து அந்த அதாவது ஈமான்ல முக்கிய கிளையான அந்த வெக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கலட்டப்படுது. ஆனா எந்த வயதுல நாங்க ஈமான கொடுக்கணும்னு சொல்றோமோ அதே வயதுல வீட்டுல கொடுக்கப்பட்ட ஏதோ கொஞ்சம் இருந்த ஈமானும் அங்க கலட்டப்படுது, கல்வி முறையின் தவறின் காரணமாக. அன்பாந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாடளவில் என்ன நடக்கும், புள்ள பெருக்க 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 வித்தியாசம் இல்ல. எந்த அளவுக்கு சொன்னா எங்களுக்கு தனியே முஸ்லிம்கள் என்ற ரீதியில தனி கலவன் இல்லாத பாடசாலை வைக்கலாம். ஆனா இன்றைக்கு எந்த சமுதாயம் ஆண் பெண்கள் ஒன்றாக இருப்பதை கூட்டாக இருப்பதை எந்த ஷரீஅத் தவிர்த்து கொள்ளும்படி சொல்லி இருக்குதோ, அது மையத்தாக இருந்தாலும் சரி, அப்படியாப்பட்ட சமுதாயம் தான் இன்று அந்த கலவன் பாடசாலைகளை நடத்தி கொண்டிருக்கிறது. அதிகமான நீங்க ஒப்பிட்டு பார்த்தா விளங்கும். ஒண்ணுமின்னா கோல்ட் டிஸ்ட்ரிக்ட் ரீதியிலும் சரி, சதர்ன் ப்ராவின்ஸ் ரீதியிலும் சரி, ஒரு கண்ணோட்டத்தை உங்களுக்கு எடுத்து காட்டினா விளங்கும். எங்கட சரியா பரிசுத்தமானது, ஏற்கனவே நான் ஒரு ஹதீஸ் சொல்லி காட்டினேன், 10 வயதான ஆம்பளை பிள்ளையையும் பெண் பிள்ளையையும் நீங்க படுக்கை விட்டு பிரிச்சிருங்கன்னு சொல்லுது. சரியா எப்படி, வீட்டுக்குள்ளதான் படுக்கிறது, நானும் தங்கச்சியும் தான், ஆனா ஒன்னாக படுக்கூடாதீங்க, அவங்கள பிரிச்சிடுங்க தூக்கத்துல. சரியா சொல்லுது, தூக்கத்துல ஒன்னும் தெரியா, ஒன்னு விளக்கம் இல்ல, சின்ன புள்ள, அந்த புள்ளையே படுக்கை விட்டு பிரிங்கன்னு சரியா சொல்லுது. அதே நேரம் ஒரு ஜனாதா ஏற்பட்டு பல ஜனாதாக்கள் ஆண்கள் பெண்கள் ஒரே நேரம் என்ன செய்தாங்க, அவங்க அதாவது மூத்தாகிட்டாங்க, இப்ப அடக்கிற நேரம் என்ன செய்யணும், ஒரே கபர்ல ஆண்களையும் பெண்களையும் அடக்க முடியாது, மூத்தாகிட்டாலுமே மயித்து அதுக்கும் ஒன்னும் விளப்பம் இல்ல, அந்த விளப்பம் இல்லாத என்ன செய்யணும், வேற வேற பிரிச்சு தான் அடக்கணும். ஆண்களுக்கு வேற கபரு, பெண்களுக்கு வேற கபரு. அன்பாந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனா ஸ்கூல் என்ற ரீதியில நாங்க எடுத்துக்கொண்டோம்டா, படிப்பு என்ற ரீதியில் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அங்க படுக்கிற நேரம் பிரிக்கிறோம், அங்க கபர்ல வைக்கிற நேரம் பிரிக்கிறோம், ஆனா இந்த சந்தர்ப்பத்துல நீ ஒன்னா இருந்து படி என்று சொல்லி சொல்றோம். எந்த அளவு கவலைக்குரிய விஷயம் என்று சொன்னா, இந்த சதர்ன் ப்ராவின்ஸ்ல மாத்திரம் முஸ்லிம்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட ஸ்கூல்களின் எண்ணிக்கை 34. எங்களை முஸ்லிம்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட ஸ்கூல்களின் எண்ணிக்கை 34, அதுல 33 தமிழ் மீடியம், ஒரே ஒரு ஸ்கூல் சிங்கள மீடியம். அது முஸ்லிம்கள கவுண்டிங்ல வராது, சிங்கள கவுண்டிங்ல பேசிடும்.
அந்த அளவுக்கு அது சில ஏற்பாடுகள் நடந்துட்டு மாத்தற டிஸ்ட்ரிக்ட்ல. எங்களோட கோல் டிஸ்ட்ரிக்ட மட்டும் எடுத்துக்கொண்டுன்னு சொன்னா இந்த காலி மாவட்டத்துல மாத்திரம் கிட்டத்தட்ட 13 பாடசாலைகள் இருக்குது முஸ்லிம்கள் எங்களுக்குன்னு சொல்லி அரசாங்கத்தால கொடுக்கப்பட்டது. அதுல 2 நேஷனல் ஸ்கூல்கள் இருக்குது, 2 ஜாத்திக பாசல். இப்ப இந்த 13 இந்த மொத்தம் இந்த சதர்ன் ப்ராவின்ஸ்ல முஸ்லிம்களுக்கு என்று சொல்லி மாத்திர டிஸ்ட்ரிக்ட்ல 2 ஜாத்திக பாசலும் அதே போல ஹம்பந்தோட்டா டிஸ்ட்ரிக்ட்ல 1 நேஷனல் ஸ்கூலும் கொடுக்கப்பட்டிருக்குது. இப்படி 34 ஸ்கூல் கொடுக்கப்பட்டோம். இந்த 34 ஸ்கூல்கள்லயும் ஒரே ஒரு ஸ்கூல் தான் கலவன் இல்லாத தனியாக பெண்களுக்கு என்று மாத்திரம் ஒதுக்கப்பட்ட ஸ்கூல். அத்தனை ஸ்கூல்களும் ஆண்கள் பெண்கள் கலந்த ஸ்கூல். அவங்க பிரின்சிபல் மாதிரி யாரு பொம்பளையால் ஆம்பளை தான் நிற்கிறாங்க. எந்த அளவு கவலைக்குரிய ஒரு விஷயம் என்றா ஸ்கூல ஏசுறன்னு நினைக்க கூடாது. எங்க ஆம்பளை ஸ்கூல் நாங்கள் சொல்றோம், இந்த மலஹர் சூலியா ஸ்கூலுக்கு ஆம்பளை ஸ்கூல் தான் சொல்றது. எனக்கு தெரிஞ்ச காலத்துல நான் ஆம்பளை ஸ்கூல் தான் சொல்லிக்கு, நீங்க எப்படி சொன்னீங்களோ தெரியும். ஆனா அங்க கூட போயிட்டு பாப்பீங்கன்னு சொன்னா அட்வான்ஸ் லெவல் ஆம்பளை பொம்பளை மிக்ஸ் தான். இதுதான் காலம். சின்ன வயசுல சின்ன கிளாஸ் ஆம்பளை புடையும் பொம்பளை விளப்பம் இல்ல, அந்த சந்தர்ப்பத்தில் பிரிச்சு வச்சாங்க. அட்வான்ஸ் லெவல் நல்லா விளங்குற வயசு, இந்த வயசுல சேர்த்து விட்டாங்க. அரசா ஸ்கூலுக்கு என்ன நடந்துச்சு வலிகம? ஏன்னா இது சமுதாயத்துடைய தேவை என்ற ரீதியில நமக்கு இந்த மாதிரி காலியில் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது இல்ல, கிடைச்சாதான் டாபிக் எடுத்து பேசலாம். அதனால சொல்றேன், ஏன கட்டாய கடமை இந்த ஊர்ல பிறந்த ஒரு ஆளுமன்ற இதுல பல சீர்திருத்தங்கள் செய்ய கட்டாயப்பட்டிருக்கிறேன், நிர்பந்தப்பட்டிருக்கிறேன், ஏன் பொறுப்புன்ற ரீதியில நான் சொல்றேன். அன்பாந்த அல்லாஹின் நல்லடியார்களே, இங்க இப்படி எடுத்து பார்ப்போம்னு சொன்னா எல்லா ஸ்கூல்களும் ஆண்கள் பெண்கள் மிக்ஸ் தான். அதை விட கேவலம் என்னன்னு சொன்னா முஸ்லிம்கள் என்ற பேரில முஸ்லிம்களுக்கே என்று சொல்லி சில இன்டர்நேஷனல் ஸ்கூல்களை தொடங்கினாங்க. அதுவும் தொடங்கினத பார்த்தா அப்படித்தான், அதுவும் அப்படித்தான். ஆம்பளை பொம்பளை மிக்ஸ் இல்லாதது இல்ல, இல்ல மாஷா அல்லா சில ஒரு 2 ஸ்கூலை தவிர இந்த சதம் ப்ராவின்ஸ நான் எடுத்து சொல்றேன். ஆக இப்படியாப்பட்ட நிலைமை இருக்குது. அன்பாந்த அல்லாஹின் நல்லடியார்களே, ஆக இப்படிப்பட்ட கல்வி அதாவது அமைப்பின் காரணமாக ஈமான் கலட்டப்படுது, வெக்கம் கலட்டப்படுது. வெக்கத்தை கலட்டியதன் காரணமாக அவர்கள் விரும்பினதெல்லாம் செய்யறாங்க. இன்றைக்கு ஸ்கூல் பிள்ளைகள் இன்டர்நெட்டை தெரியாதவங்க யாரும் இல்லை, ஆபாச படங்களை தெரியாதவங்க யாரும் இல்லை, வாப்பட போனை எடுத்து வாப்பக்கு தெரியாத கேம்ஸ் எல்லாம் விளையாடாதவங்க யாரும் இல்லை. ஏ அவளுக்குண்டான கல்வி முறை அப்படியா பேசுது? அதனால இரவு நேரங்கள் எங்கெங்கெல்லாம் கழியுது பிள்ளைகள படிக்கிறாங்கன்னு சொல்லி போட்டு பேரண்ட்ஸ் நினைக்கிறாங்க படிக்கிறாங்கன்னு, படிக்கிறாங்கல்ல கெட்டு போறாங்க. இன்றைக்கு ஒரு இடத்துல நடந்த விஷயம் என்னன்னு சொன்னா ஒரு புள்ள முஸ்லிம் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பிள்ளை, இப்ப இந்த பிள்ளை இப்படி இன்டர்நெட் இப்படியாப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப பெரிய ஆசை ஆர்வம். இதன் காரணமாக என்ன செய்து வீட்டுல தன்னுடைய சாச்சாட பொக்கட்ல இறங்கி சல்லி கலவாண்டி என்ன கலவுக்கு பழகி அந்த சல்லியை எடுத்துக்கொண்டு போய் உம்மா பாப்பாவுக்கு தெரியாம சாமான வாங்கிட்டு வர்றது. கேட்டா சொல்லுது என் ஃப்ரெண்டு டே வாப்பா சவுதியில இருந்து வந்திருக்குது, அவர் எனக்கு எடுத்து தந்தாரு, அவங்க ரெண்டு கொண்டு வந்திருக்கிற அதனால தந்திக்கு இல்ல கொஞ்சம் நான் பொரோ பண்ணி கொஞ்சத்துக்கு எடுத்துட்டு வந்தேன் அவருடைய சாமான். ஆனா இந்த புள்ள நேரடியா போய்த்து வாங்கிட்டு வந்துட்டது. காரணம் இந்த புள்ளைய இப்படியாப்பட்ட ஒரு அவல நிலைமைக்கு மாற்றியது காரணம் என்ன? அன்பாந்த அல்லாஹ் நல்லடியார்களே, வெக்கம் இல்லா போனது, வெக்கம் இல்லாததுனால வேண்டிய ஒன்றை பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க கண்ணை கொண்டு. இல்ல அன்பாந்த அல்லாஹ் நல்லடியார்களே, கண்ணுக்கு பார்ப்பதற்கு முன்னான வழிமுறை அல்லாஹ் வகுத்து கொடுத்திருக்கிறான், இதுதான் ஷரியாத். வாய்க்கும் பேசக்கூடிய வழிமுறை அல்லாஹ் வகுத்து கொடுத்திருக்கிறான், இதுதான் ஷரியாத். கைக்கு பிடிப்பதற்குண்டான வழிமுறை அல்லாஹ் வகுத்து கொடுத்திருக்கிறான், இதுதான் ஷரியாத். இதற்கு மாத்தமாக நான் நினைத்ததை பார்த்தால், நாம் நினைத்ததை நாம் சாப்பிட்டால் பேசினால், நாம் நினைத்திருப்பதை சிந்தித்தால் இவர்களுக்கு முன்னான முடிவு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ல நரகம் தான். وَلَقَدْ ذَرَأْنَا لِجَهَنَّمَ كَثِيرٌ مِنَ الْجِنِّ وَالْإِنْسِ மனிதர்களையும் ஜின்களையும் அதிகமானவர்களை நாம் நரகத்துக்கு ஆவண்டி படைத்திருக்கிறோம். ஏனென்றால் அவர்களுக்கு பார்வை இருந்தும் அவர்கள் பார்க்கவில்லை, அவர்களுக்கு செவியிருந்தும் அவர்கள் கேட்பதில்லை, அவர்களுக்கு உள்ளம் இருந்தும் அவர்கள் சிந்திக்கவில்லை. அன்பாந்த அல்லாஹின் நல்லடியார்களே, ஏன் நாம் சிந்திக்க கூடாது, எவ்வாறு பார்க்க வேண்டும் என்பதை நாம் ஏன் அறியக்கூடாது படிக்க கூடாது?
அன்பான் அல்லாஹின் நல்லடியார்களே, எனவே நம்முடைய எஜுகேஷன் முறை சரியா இருக்கணும். அப்ப எங்களுடைய ஸ்கூல்களை நாம சரியாக்குறது எப்படி? இது மெயின் ஃபால்ட் விட்டது ஸ்கூல் அல்ல, நம்முடைய தனவந்தர்கள், நம்முடைய மஸ்ஜிதுகள். கிறிஸ்தவனுக்கு அவனுக்கு இந்த ஸ்கூல் வைக்கலாம் என்று சொன்னா எங்கட மஸ்ஜிதுல ஸ்கூல் வைக்கலாம்? சில இடங்கள்ல பிள்ளைகள் வந்து படிக்கிறதே தடை செய்திருக்கிறாங்க பள்ளியில. எப்படி படிக்கலாம் பள்ளியில வந்து? உங்களுக்கு வந்து படிக்கலாமா பள்ளியில? அன்பாந்த அல்லாஹின் நல்லடியார்களே, இப்படி எப்படி இருந்தா குறியவர்களாக மாறிட்டாங்க எங்கட சமுதாயத்தினர். இன்றைக்கு சில ஸ்கூல்கள் கோல்ட் டிஸ்ட்ரிக்ட் எடுத்து பாருங்க, எல்லா அந்நிய ஸ்கூல்கள் மாஷா அல்லா கலவன் இல்ல, ஆனா பக்கத்துல அதுவே லேடிஸ் செக்ஷன் வேற இருக்கும். பல ஸ்கூல்கள் எடுத்து பாரு, ஸ்கூல் உள்ள ஏரியாவை பத்தி நீங்க சிந்திச்சு பார்த்தா சரி, நான் பேரு சொல்ல தேவையில்லை. அன்பாந்த அல்லாஹின் நல்லடியார்களே, எனவே நாம் தனவந்தர்கள்ட பொறுப்பு, எங்கட பிள்ளைகளை நாங்க எங்கட ஸ்கூலுக்கு அனுப்பணும். அது சிங்கள மீடியமாக இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை, மீடியம் பிரச்சனை இல்லை, அனுப்புங்க எங்கட ஸ்கூல்களுக்கு. இப்ப அதுக்கும் சொல்லுவாங்க, எங்கட ஸ்கூல் அவ்வளவு குவாலிட்டி இல்ல, சும்மா சொல்ல அளவு சேத்த போல இல்ல மலான்னு சொல்லியா அப்படி என்றுவாங்க. அதுக்கு அந்த நிலைமைக்கு வர காரணம் என்ன? நாங்க தான். நாங்க சரியா அமைச்சமா ஏற்பாடுகளை ஸ்கூலுக்கு, எத்தனையோ பங்கனுக்கு அங்கங்கள்லாம் சல்லிய வாரி ஏறச்சோம், ஸ்கூல தேவை வந்தா கொடுப்போமா? ஏண்ட பிள்ளைய நான் போட்டுட்டு, ஏண்ட சொல்லி நான் 5 லட்சத்தை கொடுத்து கொன்வெட்டுக்கு போட்டத, பல லட்சங்கள் கொடுத்த அந்த கிறிஸ்டியன் ஸ்கூலுக்கு ஏண்ட பொம்பளை பிள்ளைய கட்ட கவனம் கொடுத்து நீ போ, நீ நாசமா போ, உனக்கு வெக்கம் இல்ல போன்னு சொல்லி அனுப்புறதுக்கு சல்லி கொடுத்து செஞ்சத எங்கட முஸ்லீம் லேடிஸ்க்கு அனுப்பினா என்ன நடக்க போகுது? நஷ்டமா வரும். அதே சல்லியை கொடுத்த எங்கட ஸ்கூலுக்கு நல்ல டீச்சர்ஸ் எடுத்து போட முடியாதா? அதே ஏற்பாடுகளை செய்ய முடியாதா? எந்த அளவுக்கு எங்கட சமுதாயம் லேடிஸ் காலேஜ், நான் சொன்ன இந்த முழு சதன்லயும் ஒரே ஒரு லேடிஸ் காலேஜ் மல்ஹர் சுருகியா, அதுலயும் பிரின்சிபல் ஆம்புல. நான் சொல்ல எனக்கு இடுப்புல சீவன் இல்ல, பேத்து பேசியில பொம்பளை ஒன்றுதான் ஒண்ணு சொல்றதுக்கு, இதுதான் என் சமுதாயம். அன்பாந்த அல்லாஹின் நல்லடியார்களே, எனவே நாம் இந்த முறை சரியான முறை அங்க முறை ஏற்படுத்தப்படணும். ஏற்படுத்தப்பட்ட ஈமானியா தங்க கொடுக்கலாம், ஐபாதாத் கொடுக்கலாம். அடுத்தது இன்னொண்டு, பேரல் எஜுகேஷன் சிஸ்டம் வரணும். வந்தா தான் முஸ்லிம்களுக்கு சக்சஸ். எப்படி? அங்க எல்லா ஸ்கூல்லையும் தீனி கல்வி கற்பிக்கப்பட வேண்டும். அது நாங்க நினைக்கக்கூடிய மாஸ்டர்மார் சொல்றாங்க நாங்க படிச்சு கொடுக்காமல் ஓலல் வரைக்கு சீரமே இஸ்லாம், அந்த அதல்ல, அது ஒன்லி தியரி. பிராக்டிக்கல் வரணும். பிராக்டிக்கல் வந்தா முஸ்லிம் பிள்ளைகள் சரியா வருவாங்க. இன்னொன்று, சில பிரின்சிபல் மாற கம்ப்ளைண்ட் சாதாரணமானதும் தான். ஏண்டா நல்ல திறமையான பிள்ளைகள் மதரசால போய் சேர்ந்துடுறாங்க, எங்களுக்கு நல்ல பிள்ளைகள் இல்ல, அதனால சமுதாயத்துல டாக்டர் இல்ல, அதே நேரம் ப்ராக்டர் இல்ல, இன்ஜினியர் இல்ல, நாங்க எப்படி இந்த வீக்கான பிள்ளைகளை வச்சு இவங்களை உருவாக்குறது? நல்ல பிள்ளைகள் அங்க போயிட்டு தாங்க கடைசியில சமுதாயத்துக்கு தேவையா அந்த சேவை இல்லா போகுது என்று சொல்லி சொல்றாங்க. உண்மைதான். ஆனா அதே பிரின்சிபல் ஏன் சிந்திக்க கூடாது? நான் இந்த ஸ்கூல்ல ஹிபுல் செக்ஷனை தொடங்குவோமே, பார்ட் டைமா நானும் செய்யலாம், எனக்கு உரிமை இருக்குது, பிரின்சிபலுக்கு உரிமை இருக்குது, அவர் முறைகளை ஏற்பாடு செய்யலாம். ஏன்? அரசாங்கம் நமக்கு ஸ்கூலை கொடுத்தது நம்முடைய கலாச்சாரத்தை பாதுகாக்க. எனவே அங்க ஹிபுல் தொடங்கப்படணும். தொடங்கினா அல்ஹம்துலில்லா, இந்த மதரசாக்கு போற புள்ள மதரசாக்கு வர தேவையில்லை, அங்கே இருந்து படிக்கலாம், அரசாங்கத்தில் சம்பளம் எடுக்கணும். என்ன கிறிஸ்டியன் அவ்வளவு பெரிய ஸ்கூல்கள்ல டீச்சர்கள் எல்லாம் போடுறாங்க, யாரு விருப்பப்படி? அரசாங்கம் விருப்பப்படியா? பிரின்சிபலை மாத்துறது எடுக்கிறது கொள்றது எல்லாம் சர்ச்சால. ஏன் பள்ளிகளுக்கு இன்னும் அதை செய்ய முடியாத? ஏன் அதுக்கு திறமையான நிர்வாகமும் இல்ல, படித்தவர்களும் இல்ல, உலமாக்களும் இல்ல, அதுவும் பெரியோரு குறை. எங்கட இந்த காலியை பொறுத்த மட்டுக்கு எடுத்து பார்த்தா எடுத்த எத்தனை மஸ்ஜிதுல நிர்வாகத்துல உலமாக்கள் இருக்கிறாங்க, உலமாக்கள் இல்லாத ஊரா இது? எத்தனை இயக்கங்கள் இருக்குது, நான் சொல்ல விரும்பல பேர்களை, அதுல எத்தனை உலமாக்கள் ஆலோசகர்களா வைத்திருக்கிறாங்க,
ஏனைய பல இயக்கங்கள் உள்ளவங்களை வச்சிருக்கிறாங்க. அவர் அவர் என்றத்தினால் இவர் இவர் என்றத்தினால வச்சிருக்கிறாங்களோ இல்லையோ, உலமாக்கள் இல்ல. எப்படி வழிநடாத்தப்படுவாங்க? ஏனண்டா தீனுக்கு அவங்களோட உள்ளத்துல முக்கியத்துவம் கொடுக்கப்படல, நாங்க செய்யறதுதான் தீன்ன்றது அப்படி நினைச்சிருக்கிறாங்க. நாங்க செய்யறதுதான் தீன், அதனால நாங்க போடுற மாதிரி நடக்கணும். ஏ அவரை கீழதான் ஆலிமும் வரணும், மசிதில் இமாமா மதரசால் உஸ்தாதும் அவரை கீழதான் வரணும். அவங்களுக்கு மேல இல்ல. இந்த நிலைமை மாத்தப்படணும்பார்களே, இந்த நிலைமை மாத்தப்படும். இன்னொரு உதாரணத்தை சொல்லி முடிச்சு கொள்றேன். பன்சலையில பிரச்சனை வார இல்ல, சர்ச்சில பிரச்சனை வார இல்ல, ஆனா மதரசாலையும் மசிதிலையும் வருது. ட்ரஸ்டி போர்டு பிரச்சனை, ஏன் காரணம்? உலமாக்களோட பிரச்சனை வருது, ஏன் நீக்கப்படுறாங்க? காரணம் என்ன? ஏனெண்டா பன்சல கோயில் சிஸ்டம், தாயக்க சபா சிஸ்டம் இருக்குது, அதுல லீடர் வந்து ஆலிம் தான், இமாம் தான், அவங்களோட இமாம் யாரோ அவர் தான். அவங்க சொல்ற மாதிரி தேவையை கமிட்டி செய்து கொடுக்கும். இப்ப அவங்க அவங்கட சேவைகள் அப்படி சரியான முறையில செஞ்சுட்டு போறாங்க. எங்கட நிலம் அப்படி இல்ல, நாங்க சொல்ற மாதிரி தான் நீங்க இருக்கணும்னு சொல்லி குரூப் மாறி மாறி என்ன செய்யறாங்க, பள்ளிக்கு போர்ட் மாறுறதொழிய சரியான சேவை நடக்கணும்ன்றது நடக்குது இல்ல. அதனால சமுதாயத்தின தேவைகள் இதை கொண்டு நிறைவு செய்யப்படுது இல்ல. அதனாலதான் எங்கட மசிதிகள் எங்கே, மசிதிகளால ஒரு ஸ்கூல் நடத்தலாது, ஒரு மதரசா கூட சரியா நடத்தலாம். ஒரு போர்ட் மாறினா அந்த மதரசாவும் முடிஞ்சு வேறொரு இடத்துக்கு எடுத்துட்டு போகக்கூடிய நிலைமை. இன்னல்லடியார்களே, சரியான கல்வி கொடுக்கப்படணும். அதுல முதலாவது ஈமான் கொடுக்கப்படணும், இரண்டாவது இபாதத்துகள் கொடுக்கப்படணும். இவ்வாறு இபாதத்தினூடாக ஈமானினூடாக நம்மையும் நம்முடைய குழந்தைகளையும் நாம் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அன்பாந்த அல்லாஹ் இன்னல்லடியார்களே, இந்த கோல் டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் எவ்வளவு பெரிய சேவை அரசாங்கம் எங்களுக்கு செய்திருக்குன்னு சொன்னா 11,553 மாணவ மாணவிகள் முஸ்லிம்கள் படிக்கிறாங்க. முஸ்லிம் இந்த தனியாக ஒதுக்கி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இருந்தும் நாம் அதிலிருந்து சரியான முறையில் பிரயோஜனம் அடைதோம் இல்ல என்பதுதான் சரியான கவலை. ஆக என்ன செய்யலாம்? எங்கட பிள்ளைகளை நாம் அடுத்த ஸ்கூல்கள் இருந்து நிறுத்தணும். நிறுத்தி எங்க ஸ்கூல் இப்போ பலவீனமாக இருக்கலாம், பரவாயில்லை, ஆனா நாங்க போடுவோம். அங்க போட்டு எங்கட புள்ள அங்க படிக்கிறேன்னு எங்களுக்கு கவலை வரும். நல்ல டீச்சர்ஸ் ஓனும், நல்ல பிரின்சிபல் ஓனும், இப்ப செலவு செய்ய முன் வருவோம். அப்படி இல்லாட்டி நாலு பேர் வருவாங்க ஒரு கமிட்டிக்கும், என்ன செய்வாங்க, பேண்ட பூசுவோம் ஸ்கூலுக்கு, நாலு பேர்ட்ட சல்லியை சேர்த்தாச்சு பேண்ட பூசிட்டு பேசிடுவாங்க, இவ்வளவுதான் நடக்கும். ஆனா அடிப்படை விஷயம் தேவை நிறைவு செய்யப்பட மாட்டாது. அன்பாந்த அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே நாம் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், மீமானுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். அவ்வாறு கொடுப்பதின் ஊடாக நாம் நம்முடைய நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் நாம் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்வோமாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தார்கள் புரிவாயாக. நம்முடைய மாதா பிதாக்கள் உற்றார் உஸ்தாதுமாருடைய பாவங்களை மன்னித்தார்கள் புரிவாயாக. யா அல்லாஹ் நம்முடைய குழந்தைகளை நரகத்தை விட்டு பாதுகாக்கக்கூடியவர்களாக நம்மை ஆக்குவாயாக. யா அல்லாஹ் எந்தெந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு என்னென்ன புத்திமதிகள் சொல்லப்பட வேண்டுமோ அதனை அந்த நுணுக்கங்களை பேணி புத்திமதிகள் சொல்லக்கூடியவர்களாக நீ நம்மை ஆக்கியார்கள் புரிவாயாக. யா அல்லாஹ் நம்முடைய சமுதாயத்தில் பல தேவைகள் குறைகள் இருந்து கொண்டிருக்கின்றன. யா அல்லாஹ் அந்த தேவைகளை யா அல்லாஹ் நீ நிறைவு செய்வாயாக, அந்த குறைகளை யா அல்லாஹ் நீ நீக்கிவிடுவாயாக. வ ஆகிர் தஃவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.